நான் லியானா சாய். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் ராஜராஜ சோழனை பற்றி கூறப்போகிறேன். தமிழர் வரலாற்றிலேயே மிகவும் புகழும் வீரமும் வாய்ந்தவர் மாமன்னர் ராஜராஜ சோழன். சோழர்களின் தலைநகரம் காவேரி பூம்பட்டினத்திலிருந்து உறையூருக்கு மாற்றி பின்னாளில் தஞ்சாவூருக்கு மாறியது. கிபி 9ஆம் நூற்றாண்டில் விஜயாலய சோழன் முத்திரைகளை வீழ்த்தி தஞ்சாவூரை கைப்பற்றி சோழராஜ்யத்தை மறுமலர்ச்சி அடைய செய்தார். கிபி 10ஆம் நூற்றாண்டில் தஞ்சாவூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர் இடையகால சோழர்களில் ஒருவரான ராஜராஜ சோழன். தந்தை சுந்தர சோழனுக்கும் தாய் வானவன் மாதேவிக்கும் பிறந்தவர் அருள்மொழிவர்மன் என்ற இயற்பெயர் கொண்ட ராஜராஜ சோழன். அவரது மூத்த சகோதரன் ஆதித்த கரிகாலன், மூத்த சகோதரி குந்தவை பிராட்டி. அரியணை ஏறிய பின்னர் அருள்மொழிவர்மன் ராஜராஜ சோழன் என்று பெயர் கொண்டார். கேரளத்தில் விழிஞ்சம் என்னும் ஊரில் நடந்த காந்தளூர் சாலை போர் ராஜராஜ சோழனின் முதல் மாபெரும் வெற்றி. பின்னர் கேரளத்தில் உள்ள கொல்லம் மற்றும் கொடுங்கலூர் மன்னர்களை வென்று கேரள பகுதிகளை தன் ராஜ்யத்தோடு இணைத்தார். பின்னர் மேற்கு மற்றும் கிழக்கு சாளுக்கிய மன்னர்களையும் வீழ்த்தி இன்றைய ஆந்திர கர்நாடக மாநிலங்களில் உள்ள பகுதிகளை கைப்பற்றினார். பாண்டியர்களை மடியோடு வீழ்த்தி பாண்டியர் குலசனி என்று புகழப்பட்டார். ராஜராஜ சோழன் அந்த வெற்றிக்கும் பின் பாண்டிய நாட்டுக்கு ராஜராஜ மண்டலம் என்று பெயர் மாற்றம் செய்தார். ராஜராஜ சோழனின் படையில் நிரந்தர உள்நாட்டு படை போக வலிமையான கடற்படையும் இருந்தது. அவரது ஆட்சியில் சோழ நாடு மிகவும் திறமையான முறையில் கையாளப்பட்டது. தனது கடற்படை கொண்டு ராஜராஜ சோழன் இலங்கையை ஆண்ட 5ஆம் மகிந்தனை வென்று இலங்கையின் அன்றைய தலைநகரான அனுராதபுரத்தை அடியோடு அழித்தார். பொலன்றுவ என்ற நகரை புதிய தலைநகராக்கி அதற்கு ஜனநாதபுரம் என்று பெயர் சூட்டினார். அது மட்டுமல்லாது புதிதாய் அடைந்த தனது இலங்கை மண்டலத்துக்கு மும்முடி சோழ மண்டலம் என்ற பெயர் சூட்டினார். தனது ஆட்சியில் இலங்கையில் எண்ணற்ற இந்து கோவில்களை கட்டினார். அதில் ஒன்று தனது மனைவியின் பெயர் கொண்டு இன்றும் இலங்கையில் நிலைத்திருக்கும் வானவன் மாதேவீஸ்வரம் என்னும் சிவன் கோவில். சோழர்களின் கட்டிடக்கலையை பறைசாற்றும் விதமாக ராஜராஜ சோழன் கட்டிய மிக பிரம்மாண்டமான ராஜராஜேஸ்வரம் என்னும் கோவில் 1000 வருடங்களுக்கு மேலாக இன்றும் தஞ்சாவூரில் கம்பீரமாக நிற்கிறது. பின்னாளில் பெருவுடையார் கோவில் எனவும் தஞ்சை பெரிய கோவில் எனவும் அழைக்கப்படுகிறது. தஞ்சை கோவில் கட்டிடக்கலையில் ஒரு அதிசயம்தான். ராஜராஜ சோழன் சிதம்பரம் கோவிலில் அழிந்த நிலையில் இருந்த தேவாரம், திருவாசகம் போன்ற சைவ சமய நூல்களை சேகரித்து நம்பியாண்டார் நம்பியின் உதவியோடு 12 திருமுறைகளாக தொடுத்தார். மாமன்னர் ராஜராஜ சோழன் வாழ்க்கை இன்னும் சரித்தல ஆய்வாளர்களையும் எழுத்தாளர்களையும் மற்றும் பலரையும் ஈர்க்கிறது. ராஜராஜ சோழனின் பிரம்மாண்டமான போர் வெற்றிகளையும் கட்டிடக்கலை பொக்கிஷங்களையும் உயர்ந்த ஆட்சி முறையையும் உலகம் என்றும் மறவாது. நன்றி, வணக்கம்.